நீக்கண்ணப்ப சுவாமி நகர் என் மாவட்டத்தின் பெயர் சென்னை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி என் தாய் தமிழினை வணங்கி என் தாய் தந்தையரை வணங்கி என் உரையினுள் செல்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ, நான் சட்டத்துறை அமைச்சராக ஆனால் என்னுடைய திட்டங்கள். நான் சட்டத்துறை அமைச்சராக ஆனால் நியாயம் நீதி ஒழுங்கினை காப்பாற்றுவேன். சட்டம் விதித்த பிறகு அந்த சட்டத்தினை மீறுபவர்களுக்கு தகுந்த தண்டனைகளை அளித்து சட்டமன்றத்தினை ஒழுங்குபடுத்துவேன். அது மட்டுமல்லாமல் ஜனநாயகத்தின் அசைக்க முடியாத ஆணிவேரான சட்டத்துறை அமைச்சராக ஆனால் நான் மக்கள் சட்டத்தை பின்பற்றவும் உயர என்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். என்னுடைய சட்டத்தில் இந்த உலகமே என்னுடைய சட்டத்தை பார்த்து என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற சட்டத்தை தான் நான் வைப்பேன். அப்படி என்ன சட்டமாக இருக்கும் என் சட்டம் என்று உங்கள் அனைவருக்கும் என்னிடம் கேட்க தோன்றுகிறது அல்லவா கேள்வி? ஆம், நமது இந்திய நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் விதித்து கையாண்ட அனைத்து சட்டத்தையும் மாற்றி புதிய சட்டங்களை நான் கொண்டு வருவேன். நீதித்துறை, நீதிமன்றம் இவை அனைத்திலுமே தமிழ் மொழியில் நான் பேச வேண்டும் என்ற சட்டத்தினையும் நான் கொண்டு வருவேன். 25 வயதிற்கும் மேலான இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன். பிரதமராகவும் முதலமைச்சராக ஆகவும் சட்டம் ஒரு இருட்டறை. அந்த சட்டத்தில் வக்கீலின் வாதம் விளக்கு, அந்த பிரகாசமான ஒளி விளக்கு ஏழை மக்களுக்கு கிடைப்பதில்லை. ஆகையால் ஏழை மக்களுக்கு பிரகாசமான ஒளி கிடை